Hi students, exercise 4.1 question number 6. How many numbers are there between 100 and 500 with digits 0, 1, 2, 3, 4, 5? அப்படிங்கிறதுதான் அது 100 மற்றும் 500 இடையில் இந்த நம்பர்களை பயன்படுத்தி இந்த இலக்கங்களை பயன்படுத்தி எத்தனை எண்களை உருவாக்கலாம்னு கேட்குறாங்க. எத்தனை இலக்கங்கள் வருமாறு திரும்ப இலக்கங்கள் திரும்ப வருமாறு ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டேஷன் அலௌடு, அதாவது திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் கிவன் டிஜிட்ஸ் ஆர், கொடுக்கப்பட்ட இலக்கங்கள் 0, 1, 2, 3, 4, 5. அப்போ நமக்கு என்னென்ன நம்பர் வேணும் அப்படின்னா எதுலேருந்து அப்படின்னா 100லேருந்து. ஸோ 100 to, ஸோ ஃபைனலாக எவ்வளோ போகணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா கிவன் டிஜிட்ஸு வந்து ஹையஸ்ட்டு 5 தான். அப்போ இங்கே என்ன போடலாம்னா இன்பிட்வீன் 500ங்கிறனால 455 தான் இவ்வளோ போட முடியும். ஓகே, இப்போ 450 வரைக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். ஆனால் இது எல்லாமே வந்து நமக்கு 3 digits நம்பர். ஓகே, அதனால் வந்து நம்ம 3 digits இருக்கக்கூடிய இலக்கங்கள் எடுத்துக்கிறோம். இது 1ஆம், இது 10ஆம் இடம், இது 100ஆம் இடம் டிஜிட்ஸ் இலக்கங்கள். அப்போ வந்து 1ஆம் இடம் அந்த 100ஆவது பிளேஸ், அதாவது 100 பிளேஸை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து 1 to 4 வரைக்கும் வரலாம். அப்போ எது வரக்கூடாதுன்னா 0 வரக்கூடாது, அந்த 5 வரக்கூடாது. ஓகே, 0 இல்லை 5 இல்லை. இப்போ 0 இல்லை 5 இல்லை, ஏன்னா வந்து இது வந்து 1 to 4க்குள்ளே தான் வரணும். ஓகே, வந்து எத்தனை வேஸ்னால் இப்போ 4 நம்பர் எடுத்து 4 இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். 4 வேஸ் இருக்குது, இப்போ 4 வேஸ். ஓகே, தென் வந்து அடுத்து 10th பிளேஸில் வந்து நமக்கு எந்த நம்பர் வேணால் போடலாம். ஓகே, ஏன்னா வந்து இங்கே 0 to 5 தான், நம்ம எந்த நம்பர் வேணால் போடலாம் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 6 இருக்குது. ஸோ 6 நம்பர், அப்போ இங்கே எவ்வளோ ஃபில் பண்ணுறதுக்கு 6 வேஸ் இருக்குது. ஓகே, தென் வந்து அடுத்தது ஃபஸ்ட்டு பிளேஸு நம்ம எவ்வளோ வழி வேஸில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த நம்பர் வேணால் போடலாம். ஓகே, அதாவது எந்த நம்பர் வேணால் போடலாம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 6 வேஸ் தான். ஓகே, ஏன்னா வந்து இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ டோட்டல் வேஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா, ஸோ 4 × 6 × 6 தர்ஃபோர் 24 × 6 தர்ஃபோர் 144 வேஸ்ன்னு எழுதலாம், அல்லது நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். வேஸும் இதை தான், ஸோ நம்பர்ஸும் இது தான் அப்படின்னு சொல்லலாம். வழிகள் அல்லது அவ்வளோ நம்பர்ஸ் உருவாக்கலாம் எண்கள். ஸோ செகண்ட், இலக்கங்கள் திரும்ப வராமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த திரும்ப ரிப்பிட்டேஷன் நாட் அலவுடு. இங்கே வந்து நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, அதாவது போட்ட நம்பர் திரும்ப போட்டுக்கலாங்கிற மாதிரி. இங்கே 4, 4, 6, 6, 6 சொன்னால் இங்கே ரிப்பிட்டேஷன் நாட் அலவுடு. அப்போ வந்து நமக்கு கிவன் டிஜிட்ஸ் நமக்கு தெரியும், 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இது அதே போல் தான், இங்கே இந்த இடத்துல 0 வராது, 5 வராது. அப்போ எத்தனை வயசுன்னா 4 வயஸ். ஓகே, 4 நம்பர், அதாவது 1, 2, 3, 4 வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், 4 வேஸ். தென் அடுத்தது வந்து இங்கே ஒரு நம்பர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மறுபடியும் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. போட்ட நம்பராக மறுபடியும் திரும்பவும் நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நம்பர் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேஸ்னால் 5 நம்பர்லேருந்து 5 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ 5 வேஸ். ஓகே, அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு நம்பர் ஃபிக்ஸ்டு, இங்கே ஒரு நம்பர் ஃபிக்ஸ்டு, 2 நம்பர் நம்ம அவுட் எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ இங்கே எத்தனை நம்பர் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம்னா 4 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 வேஸ், 4 வழிகள். அப்போ டோட்டலாக வந்து இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் 4 × 5 × 4, ஸோ ஈஸியாக 20 × 4 = 80. 80 வேஸ்ன்னு சொல்லலாம், அல்லது அவ்வளவு நம்பர்ஸ், வழிகள் அல்லது எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.